உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கைதி பட விழாவில் பேசிய லோகேஷ். தற்போது சினிமா துறையில பாத்தீங்கன்னா திறமைக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணமாக பல படங்கள் வெளிவந்த வண்ணமாகவே இருந்துட்டும் வருது. வளர்ந்து வரும் இயக்குநர்களின் படத்தின் கதையினை ரசிகர்களுக்கு ஏற்றவாறு தயார் செய்து அதனை அனைவரிடத்திலுமே சென்றடையும் அளவிற்கு கொடுத்துட்டு வராங்க இயக்குநர்கள். இதனால பாத்தீங்கன்னா இளம் இயக்குநர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்துட்டு வருதுன்னு தான் சொல்லணும். எப்போதுமே முன்னணி நடிகர்கள் முன்னணி இயக்குநர்களுடன் தான் கூட்டணி வைப்பாங்க. ஆனா தற்போது அதனை மாற்றி முன்னணி நடிகர்கள் இளம் இயக்குநர்களுடன் கை கொடுத்துட்டு வராங்க. இளம் இயக்குநர்களும் வாய்ப்பை மிகவும் கவனமா அதனை தமக்கு ஏற்றவாறு வெற்றி பாதை நோக்கி சென்றுட்டு வராங்க. பாத்தீங்கன்னா மாநகரம் திரைப்படத்தை இயக்க லோகேஷ் கனகராஜ், இன்னும் பெயரிடப்படாத தளபதி விஜயின் 64வது படத்தை இயக்க இருக்காரு. கார்த்தியை வைத்து இவர் இயக்கிய கைதி திரைப்படம் விரைவில் வெளிவர இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் லோகேஷ் இயக்கிய அறிவியல் குறும்படம் 2016 வெளியாகி பரவலாக பாராட்டையும் பெற்றது. கார்த்தியின் நடிப்பில் உருவாகியுள்ள கைதி படத்தின் ட்ரெய்லரை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க. மாநகரம் படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இவருடைய இயக்கத்துல கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் படம் தான் கைதி. இப்படத்தில் நரேன், யோகி பாபு, பொன்வண்ணன், மகாநதி, சங்கர் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. ஒரே இரவுல நடக்கும் கதை என்பதால இந்த படத்தில் ஹீரோயின் இல்ல. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் இசையமைத்திருக்காரு. சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. கைதி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வயலானதை தொடர்ந்து படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது. தற்போது பாத்தீங்கன்னா படத்துடைய ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரில் கார்த்தி, நரேன், தீனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களாக காட்டப்பட்டிருக்காங்க. கதை ஒரு கைதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. இப்படம் முழுக்க முழுக்க இரவில் படமாக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் கூறியிருந்தாரு. அது மட்டுமின்றி இந்த படத்திற்கு கதாநாயகி இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கு. இப்படத்துல பாத்தீங்கன்னா பவர் பாண்டி, தும்பா படங்களில் நடித்த தீனா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இப்படத்திற்கு சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்ய இவர் யுத்தம் செய், மாயா, அடங்கமறு, தீரன் ஆகிய படங்கள் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. கைதி பட ட்ரெய்லர் படத்தின் மீதான நம்பிக்கையும் அதன் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகரிச்சிருக்குன்னா சொல்லணும். அதோடு இயக்குனர் லோகேஷின் அடுத்த பட ஹீரோ தளபதி விஜய் என்பதால டாக் ஆஃப் தி டவுன் ஆக மாறியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இப்படம் வரும் தீபாவளி அன்று திரைக்கு வரும் என அறிவிச்சிருக்காங்க. அதே நாள்ல தளபதி விஜயின் பிகில், விஜய் சேதுபதியின் சங்கத்தமிழன் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளதால கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுது. கைதி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்காக ஒரு நிகழ்ச்சி படக்குழு தயார் செஞ்சிருந்தாங்க. அதுல படக்குழுவை சேர்ந்த அனைவருமே கலந்து கொண்டிருந்தாங்க. இப்படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மேடையில பேசியிருந்தாரு. தனக்கு இந்த படத்தை இயக்கும் வாய்ப்பை அளித்தது எஸ் ஆர் பிரபுக்கு தனது நன்றியை தெரிவிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து கார்த்தி, இந்த படத்தின் கதையை கேட்டு பிடித்து விட்டது, உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் என கூறியிருந்தாரு. பிறகு தன்னம்பிக்கையுடன் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஹீரோயினும் இல்லாத படத்தை இயக்குவதற்கு கார்த்திக் சார் கொடுத்த நம்பிக்கையே காரணம் என பேசியிருந்தாரு. படக்குழுவில் பணியாற்றிய அனைவருக்குமே தனது நன்றியை தெரிவிச்சிருந்தாரு. மேலும் தனது உதவி இயக்குநர்களை மேடையில் அழைத்து அவர்களை பாராட்டியும் பேசியிருந்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில கவனிக்கக்கூடிய முக்கிய இயக்குநராக மாறிவிட்டார் லோகேஷ் கனகராஜ். அதற்கு மிக முக்கிய காரணமே இவர் தளபதி விஜயின் படத்தை அடுத்து இயக்க இருப்பது தான். இந்த படத்தை பற்றிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. கத்தி படத்தை அடுத்து தளபதி விஜயுடன் இணைகிறாரு இசையமைப்பாளர் அனிருத். மேயாதமான், ஆடை ஆகிய படங்களை இயக்கிய ரத்னகுமார் இந்த படத்தின் திரைக்கதை பிரிவில் பணியாற்றுகிறாரு. மலையாளத்தில் முன்னணி நடிகராக வளர்ந்து வரும் ஆண்டனி வர்கீஸ் தளபதி 64 படத்தில் நடிக்கிறாரு. மலையாளத்தில் முன்னணி நடிகராக வளர்ந்து வரும் இவர் அங்கமலி டைரிஸ், ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்காரு. இந்த தகவல் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.